வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் கரசங்கால் ஊராட்சி. நான் ஊராட்சி செயலர் நாசர். இந்த கரசங்கால் ஊராட்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாற்றங்கால் பண்ணை என்கின்ற திட்டம் வந்து கடந்த 3 ஆண்டுக்கு முன்னாடி துவக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து வெறும் மாமரங்கள் அதெல்லாம் வச்சு நர்சரி தோட்டமாக, அதாவது ஊராட்சிக்கு பழ மரங்களாக வச்சுருந்தோம். அது இந்த வர்தா புயலில் வந்து எல்லா மரங்களும் வந்து அழிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணோன்னா, ஒன்றிய அலுவலகம் மூலமாக இந்த இடத்த வந்து ஒன்றிய அலுவலகத்துக்கு வழங்கி ஒரு நாற்றங்கால் பண்ணைய ஆரம்பிக்கலாம், நிறைய மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து அனைவருக்கும் கொடுக்கலான்ற ஒரு நல்ல நோக்கத்தோடவும், இதில் வந்து என்ஆர்ஐஜிஎஸ் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே இருக்கிற 100 நாள் பணியாளர்களை பணியில் அமர்த்தி அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் அப்படி. இதையும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நலத்திட்டங்களை இங்கே கொண்டு வரணும் சொல்லி முடிவு பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. இது குறைஞ்சபட்சம் 3.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த இடம். இந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊராட்சியில் நான் இழந்த மரக்கன்றுகளுக்கு பதிலாக இங்கே பார்த்திங்கன்னா, மாமரம் கொய்யா மரம் போன்ற மாதிரி மரங்கள் வந்து இன்வெர்ட்டர் மெத்தட் சிஆர்ஐ மெத்தட்ன்ற முறையில் இதை வளர்த்து இந்த 3 ஆண்டு காலத்தில் இவ்வளோ பெரிய மரங்களை வளர்த்து ஆளாக்கியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, செடிகளை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக அது இருக்க பாருங்கள் மதர் பெட், அது பேர் அந்த மதர் பெட்டில் விதைகளை தூவி நாங்கள் உற்பத்தி பண்ணுற ஒவ்வொரு செடிகளையும் பேக்கெட் போட்டு, இதை பாருங்கள் இந்த மாதிரி பேக்கெட் போட்டு நாங்கள் வந்து செடிகளாக உற்பத்தி பண்ணுறோம். இந்த உற்பத்தி ஆகக்கூடிய செடிகளை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் கொண்டு போய் அந்த க்ரீன் ஷெட்டு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த க்ரீன் ஷெட்டுக்குள்ளே வச்சு அதை ஒரு 2 அடி 2 அடி உயரம் வளர வரைக்கும் அது உள்ளே வச்சு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மரக்கன்றுகள் எதற்கு பயன்படுது அப்படின்னிங்கன்னா, இந்த மரக்கன்றுகள் தேசிய ஊரக வேலை உறுதி கீழே மாஸ்டரி பிளான்டேஷன் அவுனி பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மரக்கன்றுகள் நடும் திட்டம், 100 நாள் வேலை திட்டம் எனர்ஜிஎஸ் திட்டத்தினுள்ள இந்த 42 பஞ்சாயத்துக்கும் இந்த ஊராட்சி வந்து குறைந்தபட்சம் 3.5 லட்சத்துக்கு மேலே மரக்கன்றுகளை இதற்கு வழங்கியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் மதர் பெட்டுன்னு சொல்லக்கூடியது. இந்த மதர் பெட்டு வந்து எப்படி தயாரிக்கிறோம் கொள்கிறோம் அப்படின்னிங்கன்னா, ஒன்றும் இல்லை, செம்மண்ணு எரு மணல் கலந்த இந்த கலவையை 1 அடி உயரத்துக்கும் 1-2 அடி அகலத்துக்கும் நாங்கள் வந்து இந்த மதர் பெட்டை உருவாக்கியிருக்கோம். இதில் தற்போதைக்கு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள் நாவல் கண்ணு போட்டிருக்கோம், நாவல் விதை போட்டிருக்கோம், நாவல் விதையில் முளைச்சி வருது பாருங்கள். இந்த நாவல் விதைகளை என்ன பண்ணுவோன்னா, இதை எடுத்து பேக்கெட்டில் நாங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க அந்த மாதிரி பேக்கெட்டுங்களில் மாற்றி வச்சுருவோம். மாற்றி வச்சு இந்த கன்றுகள் ஒரு குறிப்பிட்ட உயரம் வளர்கிற வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த க்ரீன் ஷெட்டுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறமா வெளியில் எடுத்து வந்து வச்சுருவோம். இந்த உற்பத்தி பண்ண இந்த மரக்கன்றுகளை 100 நாள் வேலை திட்டத்திற்கு எங்கள் ஊராட்சிக்கு உட்பட்ட எங்கள் ஒன்றியத்துக்கு உட்பட்ட 42 ஊராட்சிகளுக்கு இலவசமாக கொடுக்குறோம். இது வந்து தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே 100 நாள் வேலைக்கு இந்த மாஸ்டர் பிளான்டேஷன் அவன்யூ பிளான்டேஷன் போன்ற இந்த மாதிரி இதுக்கு வந்து இதை நடைமுறையை கொண்டு வந்து ஊராட்சியில் அனைத்து பகுதியிலும் எல்லாருக்குமே, அதாவது இதில் முக்கியமான இது என்னன்னா, பொல்யூஷன் சுற்றுச்சூழலை நம்ம வந்து பாதுகாக்கிறதும், இன்னொன்று வந்ததுன்னா ஊராட்சியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறதும், எனர்ஜிஎஸ் திட்டத்தின் மூலமாக இவங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகுது இல்லைங்களா. இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து இந்த இடத்த பயன்படுத்தி இந்த அளவுக்கு நல்லா முன்னுக்கு கொண்டு வந்துருக்கிறோம். இதுக்கப்புறம் எதிர்கால திட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இதில் உற்பத்தி பண்ணுற மரக்கன்றுகளை விற்பனை செய்து ஒரு வருமானம் ஈட்டுறதுக்கான வழியும் நடைமுறையில் கொண்டு வர போகிறோம். மேலும் எங்கள் ஊராட்சியில் கரசங்கால் ஊராட்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தூய்மை காவலர்கள் உதவியோடு வீடு வீடாகவும் காய்கறி கடைகளில் போய் கலெக்ட் பண்ணக்கூடிய காய்கறி கழிவுகளை இதோ இந்த மாதிரி நாங்கள் கொட்டி இதில் வந்து சாணத்தை தெளித்து 1 வாரத்துக்கு 1 வாட்டி இதை பரட்டி விடுவோம். இதுக்கப்புறம் இது வந்து 1 85 நாளில் இது முழுமையான கம்போஸ்ட்டாக மாறிடும். இதை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எடுத்துக்கிட்டு வந்து முழுமையான கம்போஸ்ட்டாக மாறினது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முழுமையான கம்போஸ்ட்டாக மாறி தயார் நெல் இருக்கும். இதை நாங்கள் என்ன பண்ணுறோம், எடுத்து ஜல்லடித்து அதில் கூட சாணம் கலந்து என்ன பண்ணுறோம், மண்புழு உரத்துக்கான அந்த தொட்டியில் இடுவோம். அந்த இடத்த பார்க்கலாம் வாங்க. உள்ளே லைட் இருக்கா? உள்ளே லைட் மட்டும் போட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மண்புழு உரம் தயாரித்தல் கூடம். இது
இதே நேரடியாக வந்து பாருங்க. இதுதான் மண்புழு உற்பத்தி பண்ணக்கூடிய தொட்டி. இதில் வந்து நாங்கள் மண்புழுவை மட்டும் உற்பத்தி பண்ணுறோம். இதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா உரம் எடுக்கிற தொட்டி, மண்புழு உரம், தெர்மி கம்போஸ்ட். பார்த்தீங்கன்னா நல்ல டீத்தூள் மாதிரி அருமையாக இருக்கும். இது என்ன பண்ணுறோம்னா, எப்படி தயாரிக்கிறோம்னா, அந்த காய்கறி கழிவுகளோடு நாங்கள் அந்த கம்போஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஜல்லிப்போம். எதுக்காக ஜல்லிக்கிறோம் அப்படின்னா, இந்த தகுடு, கண்ணாடி துண்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த மண்புழுவுடைய உடலை கிழிச்சிரும், மண்புழு செத்து போயிடும். அதனால் நல்லபடியாக ஜல்லிச்சு அந்த கூட நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, சாணம், மாட்டு சாணத்தையும் சேர்த்து கலந்து நம்ம வந்து இந்த தொட்டியில் இடுறோம். இந்த தொட்டியில் இருக்க மண்புழுக்கள் வந்து அதுக்கு தீனியாகப்பட்டது, அந்த சாணம் வந்து நல்ல ஒரு தீனியாகும், அந்த காய்கறி கழிவுகளும் அது நல்ல ஒரு தீனியாக அமையுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அதோடய கழிவுகளை அதிக அளவில் வெளியேற்றுது. இந்த தொட்டி அமைஞ்சிருக்கிற இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிமெண்ட்டில் தான் அமைஞ்சிருக்கிறோம். மேலே வந்து ஓலை கொட்டகை இதை போட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு குளிர்ச்சியான சீதோஷ்ணலாம் இருக்கணுன்றதுக்காக. இது வந்து கம்போஸ்ட் முழுமையாக உரம் தயாரித்து உரக்கூடம். இது என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் தயாரிக்கப்பட்ட உரங்களை இதில் வந்து மொத்தமாக கொட்டி வச்சுக்கோம். நாங்கள் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே இந்த இது செடிகள் எல்லாம் உற்பத்தி பண்ணுறதுனால எங்களுக்கு இந்த உரம் வந்து முழுமையாக தேவைப்படுது. நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எதிர்வரும் காலங்களில் இதையும் விற்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம். அப்படி வேணாம், இது பேர் வெர்மி வாஷ். இந்த வெர்மி வாஷ் அப்படின்றது இயற்கை பூச்சி கொல்லி. இப்படி பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு இதே கலன் தான், இந்த சிமெண்ட்டு தொட்டியில் அமைஞ்சிருக்க கலன் மாதிரி இதில் அமைச்சிருப்போம் நாங்கள். இதில் மண்புழுக்கள் இருக்கும். இப்போது இந்த தண்ணி சிறுக சிறுக சொட்டும் போது எதுனாகனா, இதுலேருந்து அந்த மண்புழுவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜெல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கழுவி எடுத்துக்கிட்டு வந்து இந்த தொட்டியில் நிறைச்சிக்குவோம். இந்த பாருங்கள், அதுதான் வெர்மி வாஷ். இந்த வெர்மி வாஷை என்ன பண்ணுவோம்னா, 1 லிட்டர் வெர்மி வாஷுக்கு 10 லிட்டர் தண்ணீரை கலந்து செடிகளுக்கு தெளிக்கும். இது வந்து இயற்கையான பூச்சிக்கொல்லி. இப்போ பார்த்துட்டுருப்பீங்க, இந்த ஊராட்சியில் நாங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி பணிகளை நல்லபடியாக செஞ்சுட்டு வரோம்னு. இதே மாதிரி அனைத்து ஊராட்சிகள்லேயும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அனைவரும் செயல்படுத்தணுன்றது எங்களுடைய நோக்கம். இன்னொரு விஷயம், இந்த மரங்களே வளர்ப்பதனால நம்ம நாட்டுக்கு வந்து இந்த பொல்யூஷன் இதெல்லாம் நம்ம சுத்தமாக நம்ம இது பண்ணிடலாம், ஆக்சிஜனுடைய அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வந்து முற்றிலுமாக எடுத்துக்கும். அதனால் தயவுசெய்து அனைவரும் இந்த திட்டத்தை வந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகளில் நீங்களே இது மாதிரி சேமித்து வச்சு, காய்கறி கழிவுகளில் நீங்களே இது மாதிரி மக்க வச்சு, நீங்களே வெர்மி கம்போஸ்ட் தயாரித்து உங்கள் வீட்டில் மாடி தோட்டம் அமைத்து அதில் நல்ல பயனை அடைய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.